பிக் பாஸ் தமிழ் இன்னைக்கு எபிசோட் லைவ்ல பார்த்தீங்கன்னா ஜன்னி எல்லா பேருமே கார்னர் பண்ணிட்டாங்க தான் சொல்லணும். இப்போ யார் உள்ள வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா மணி உள்ளுக்குள்ள வந்துட்டாரு. ஸோ மணி உள்ளந்தனால யாராவது ஒருத்தர் வெளியே போயே ஆனும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நாலு பேருமே டிஸ்கஸ் பண்ணாங்க. அந்த நாலு பேர் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவின், ஜன்னி, தனலட்சுமி அண்ட் ஏடிகே. அண்ட் சிவின் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிவின் ஃபர்ஸ்ட் அவங்களோட நேமை சொல்லியிருந்தாங்க. அவங்களோட நேமை சொல்லி கடைசியில் யார் நேம் கொண்டு வந்து முடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜன்னியோட நேமுக்கு வந்து வந்து முடிச்சிட்டாங்க. சிவின்ஸ் இந்த இடத்துல ரொம்ப ஸ்மார்ட்டாக ப்ளே பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் அவங்களோட நேமை சொல்லி அடுத்து ஒன் பை ஒன்னா ஜன்னியோட நேமை சொல்ல வச்சாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிகே அண்ட் ஜன்னியோட நேமை சொல்ல வச்சாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தனலட்சுமி சொல்ல வச்சாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஜன்னி வெளியில் நின்றுட்டாங்க சிவின். இதனால ஜன்னி ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க. சிவின் அங்கங்கே சுற்றி கடைசியில் ஏன் நேம் கொண்டு வர வச்சிட்டாங்க. ஸோ சிவின் மேலே செம்ம கடுப்பில் இருந்தாங்க. அண்ட் வெளியில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமுதவனன் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சிவின் என்னை இப்படி சொல்லிட்டா, கேரக்டர் பற்றி பேசிட்டான்ட்டு. ஃபைனலாக ஜன்னி என்ன சொல்லிட்டு வெளில வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த நாமினேஷன் ஃப்ரீ ஜோன்லாம் தேவையில்லை, நான் வந்து மக்கள்கிட்ட போயிட்டு வந்து சேவை வைக்கிறேன்னு சொல்லிட்டு மாசா சொல்லிட்டு வந்துட்டாங்க. அண்ட் சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம் லைட்டாக சின்னஸாக சண்டை வர மாதிரி இருந்துச்சு. பட் பார்த்தீங்கன்னா அமுதவனன் இருந்ததுனால அவாய்ட் ஆயிடுச்சு.